அரும்புகள் நிகழ்ச்சியில நம்ம ஒவ்வொரு வாரமும் என்ன பார்த்துட்டு இருக்கோம், தீர்க்க தரிசனங்கள் பத்தி தானே பார்த்துட்டு இருக்கோம். சரி, இந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்துல நிறைய காரியங்களை ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்துட்டே வரோம். ஆனா இந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்துக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதுதான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன். என்ன அந்த முக்கியமான விஷயம்? முக்கியமான விஷயம் மட்டும் இல்ல, ரொம்ப ஷாக்கான விஷயம், உங்க எல்லாரையும் கொஞ்சம் பயமுறுத்துற விஷயம் கூட. என்னக்கா திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பாசிட்டிவ்னா நெகட்டிவ்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த நெகட்டிவான விஷயத்தை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, அது என்னன்னா சர்ப்ரைஸ் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்களேன் அப்படின்னு பாத்துட்டு இருக்கீங்களா? அதுதான் சொல்ல மாட்டேன். எப்பவுமே சர்ப்ரைஸ் என்ன பண்ணுவாங்க, டிலே பண்ணி லேட்டா தான் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நானும் இன்னைக்கு அந்த விஷயத்த லேட்டா தான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஷோவை பாத்துட்டு வரணும். என்னடா என்ன ஷோன்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு தான் தெரியும்ல, பாரு நிறைய பேர் சொல்றீங்க. வெரி குட், அந்த பப்பட் ஷோ தான் நம்ம இப்ப பாக்க போறோம். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? பப்பட் ஷோ பாக்கலாமா? Okay.
சந்தின், எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா எப்படி சொல்லணும், என்ன சொல்லணும், தீர்க்க தரிசனம்னா என்ன, இதெல்லாம் நினைச்சா பயமா இருக்குப்பா. இங்க பாரு ஐடா, உன்னுடைய டவுட்டு உன்னுடைய எல்லாமே கரெக்ட் தான். ஆனா தீர்க்க தரிசனம் சொல்லும் போது ஒரு விஷயத்த கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். எதை ஞாபகம் வச்சுக்கணும்? ஆண்டவர் பேசினது தானே? அதுதான்பா, ஆண்டவர் பேசுனது ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு மேல ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும்பா. அது என்னது? எப்பவுமே தவறான விஷயங்கள் வந்து மறந்துடவே கூடாது. ஓ, பாசிட்டிவை விட நெகட்டிவ் தான் நம்ம முக்கியமா ஞாபகத்துல வச்சுக்கணும். கழுகு, ஆ ஏய் சார்லி, ஆ கேட்டிருக்கிறேன், சொல்லு சொல்லு.
கிஃப்ட் என்னது? இந்த தீர்க்கதரிசன அபிஷேகம். இதெல்லாம் பெற்றுக்கொண்டு நம்ம சும்மா இருக்கலாமா? சும்மா இருக்க கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்ப சும்மா இல்லாம நீங்களும் என்ன பண்ணுவீங்க? டிவி பாப்பீங்களா? இல்ல தேவையில்லாத காரியங்கள் செய்வீங்களா? அதுதான் செய்யக்கூடாது. ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்து ஜெபிக்கணும். இந்த கடைசி காலத்துல சாத்தானும் சம வேகமா கிரியை செய்யறான். அதே மாத்திர பரலோகமும் பயங்கர வேகமா கிரியை செஞ்சிட்டு இருக்கு. நம்ம எல்லாம் யார் பக்கம்? பரலோக பக்கம். எல்லாரும் சொல்லுங்க, நம்ம எல்லாம் யார் பக்கம்? பரலோகம் பக்கம். அப்போ பரலோகம் எவ்வளவு வேகமா வந்து கிரியை செஞ்சிட்டு இருக்கோம், அவ்வளவு வேகமா நம்ம எல்லாரும் கிரியை செய்யணும். அவ்வளவு வேகமா ஓடணும். எல்லாம் வேகமா ஓட ரெடியா இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, இப்ப இல்ல, உட்காருங்க உட்காருங்க, இப்ப ஓடக்கூடாது. நான் சொல்றது வந்து உங்களுடைய அபிஷேகத்துல உங்க ஆவிக்குரிய ரீதியில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து வேகமா ஓட முடியலக்கா, எனக்கு இந்த தீர்க்கதரிசன அபிஷேகம் வந்து சரியா கிடைக்கல, நான் பேசுற தீர்க்கதரிசன வார்த்தைகளா சரியா தப்பான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றீங்களா? இப்ப அதற்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்ப உங்களுக்காக ஜெபிக்க ரெடியா இருக்காங்க. நீங்க அவங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? அப்ப உடனே எழுந்து முழங்கால் படிடுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த அபிஷேகத்துக்காக ஜெபிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேவனோட பிரசன்ஸ்ல இருக்கோம். நம்ம தீர்க்க தரிசனம் பேச போறோம். ஏசப்பாவோட வார்த்தைகளை எல்லாம் கேட்க போறோம். நம்ம ஜெபிக்கலாமா? அருமையா போதகரே, வந்த மீடம் தந்தீரும் வாருமையா எந்த நாளாக இருந்தாலும் உங்களிடம் பேச வேண்டும். உங்களிடத்தில் எல்லாம் கற்றுக்க வேண்டும்.
வேண்டும், உன்னுடைய தரிசனங்களை கத்துக்க வேண்டும், பாஷைகளை கத்துக்க வேண்டும் ஆண்டவரே. ஆமே நாமே 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 உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமை செலுத்துகிறோம், அந்த தரிசனத்துக்காக உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த தரிசனத்திற்காக இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம், அதை ஊற்றும் 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 அளவில்லாத அளவுக்காக ஊற்றும் ஆண்டவரே. ஆமாண்டவரே அந்த அபிஷேக தீர்க்க தரிசன அபிஷேகத்தை இப்போது ஊற்றுவீராக ஊற்றுவீராக என்றென்றைக்கும் ஊற்றுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே. அந்த தரிசனத்துக்காக உமக்கு அல்லேலூயா ஆண்டவரே. உமக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தீர்க்க தரிசன வரத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் தினமும் கேட்டுக்கொண்டு இருக்கும் அந்த தீர்க்க தரிசன வரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே தாரும் தாரும் ஆண்டவரே தாரும். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. சாத்தான் நீர் கட்டி நரகத்துக்கு தூக்கி போடுவீராக, இந்த உலகத்தை இது மிதிக்காதபடி நீர் தூக்கி போடுவீராக ஆண்டவரே. அந்த தரிசனத்துக்காக இப்போது நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஜெபத்தை நீர் கேப்பீர், இந்த கண்ணீரை நீர் கேப்பீர், இந்த தரிசனத்துக்கான கண்ணீரை நீர் கேப்பீர் ஆண்டவரே. அந்த தரிசனத்தை ஊற்றும் ஊற்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அம்மேன் 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 ஆண்டவரே. வேலையில கூட இயேசுப்பா உங்களை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆமா ஆண்டவரே. அபிஷேகம் உங்களுக்குள்ளாக அப்படி ஜீவ தண்ணீர் போல புறப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப ஜெபித்தது போல தொடர்ந்து ஜெபிங்க. தவறான தீர்க்க தரிசனங்கள் எப்பவுமே உங்க வாயிலிருந்து வரக்கூடாது, அதற்கு நீங்க ஒத்து போகவும் கூடாது. இந்த ஷோல பார்த்த மாதிரி எல்லாத்தையும் கேர்ஃபுல்லா உங்க லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஆண்டவராக இயேசப்பா உங்களை வழி நடத்துவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு.
நான் ஷகாரா டெசர்ட்க்கு வந்து 1 மந்த் ஆச்சு. இப்ப நான் வீட்டுக்கு போகணுமா இல்லையா? சரி, நான் சீக்கிரமா வீட்டுக்கு போய் அடுத்த வாரம் உங்களை மீட் பண்ணணும்ல, அப்ப உடனே இங்க இருந்து கிளம்பணும். சரி, நான் கொஞ்ச நேரம் இந்த தண்ணில நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போறேன். நீங்க நெக்ஸ்ட் வீக் என்ன மறக்காம பாக்கணும், சரியா? அருமைகள் நிகழ்ச்சி பார்க்க ரெடியா இருங்க. அது மாத்திரம் இல்லாம உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை எனக்கு ஷேர் பண்ணணும் கண்டிப்பா. இந்த அரும்புகளுடைய இமெயில் ஐடி உங்களுக்கு தெரியும்ல. அது மாத்திரம் இல்லாம ஏஞ்சல் டிவிக்கு நீங்க லெட்டரும் போடலாம். உங்களோட ஆவிக்குரிய அனுபவங்களை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் அதை வந்து படிச்சு பார்த்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் என்னன்னு சொல்றேன். இப்ப நான் கிளம்பட்டுமா? பாய் பாய், see you. Email address arumbugal@angeltv.org.